அஷ்டமிக்கு முன்தினம் ஒரு நாள் நான் ஆத்தல் உட்காந்து பாடிட்டு இருக்கேன். ஒரு பெரியவர் என்னை கூப்பிடுறாருன்னு யாரோ வந்து சொன்னா. அந்த பெரியவர் யாருன்னு பின்னால சொல்றேன். எனக்கு அவ்வளவு பக்தி அந்த பெரியவர்கிட்ட. சரி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் எடுத்துட்டு போனேன். அவர் போனா பிரதி வருஷமும் நான் கோகுலாஷ்டமிக்கு ஆத்தலை பாடுவேனே, இந்த வருஷம் எனக்கு பக்கவாத்தியம் கிடைக்கல, நீ ஏன் கொஞ்ச நாள் வரல ஆத்துக்குன்னு கேட்டேன். நான் அடிக்கடி அவர்கிட்ட போறது உண்டு, என்னமோ ஒழுங்கில வர முடியாது போயிடுதோ நீ ரொம்ப வருத்தத்தோட சொன்னேன். சரி நாளைக்கு கட்டாயம் வந்துடும், நான் பாடுறேன், எனக்கு வாசிக்கிறதுக்கு பக்கவாத்தியமா மிருதங்க பிடில் ஏற்பாடு பண்ணோம்னு சொன்னார். காரைக்குடி முத்தையர்னே இப்ப அவர் இல்லை, அவருடைய பிள்ளைகள் வந்து மிருதங்கம் வாசிப்பார் ஒருத்தர், இன்னொரு பிள்ளை பிடில் வாசிப்பார். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயோ ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு குழுப்பம் இருக்கணுமே, அவருக்கு வாசிக்கிறதுக்கு பேஷா வந்துடுறோம், என்ன சுத்தின்னு கேட்டா நாலரைன்னு சொன்னேன். மறுநாள் அவன் வந்துட்டா, சின்ன ஹால், சப்பையா ஒச்சட்டையா ஒருத்தர் உட்காந்துருக்கார். நெத்தியில வந்து அந்த நாமமோ விபூதியோ நம்ம அந்த மார்க் வச்சுக்கிறாள், அதெல்லாம் வச்சுக்கல. அவர் பார்த்தா என்னமோ ரொம்ப இதில் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி உட்காந்துருக்கார். ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது தெரியுது பாக்கச்சு. பக்கத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருக்கான், எல்லாரும் காத்துருக்கான். இப்ப நாலு நாளைக்கு முன்னால ஒரு பாட்டு போட்டேனே ஜெயராமா, நீ வந்தையே, நான் ரொம்ப நாளாக வராந்துட்டு நாலு நாளைக்கு முன்னால போயிருந்தேன், இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கேன் தன்னியாசியில அப்படின்னு பாடி காமிச்சார். அந்த பாட்டு இப்படி இருந்தா நன்னா இருக்குமே, நான் சின்ன வயிறுதான் சொல்றேன் என்ன, ஐயோ ஊக முழுதே சிறுவர் உரையும் கொள்கைன்னு சொல்லுவா, நான் எடுத்துக்கிறேன் பா, நீ நல்ல ஞானத்தேன், என்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு, அவருக்கு எனக்கு ரொம்ப பக்தி உண்டு, முன்னே சொல்லிருக்கேன். சரின்னு சொல்லிட்டோ அவர் அந்த பாட்டை பாடி காமிச்சார். பாலகிருஷ்ணன் பாதமலர் பணிவோர் கிணை இல்லை அப்படின்னு ஆரம்பம். நான் சொன்னேன் பணிவோர்க்கு இடர் இல்லைன்னு சொல்லுங்களேன், இன்னும் அடிச்ச மாதிரி இருக்கும், வேஷம் அப்படியே போட்டுள்ளாங்க. அது அப்படியே பண்ணி அந்த கோகுலாஷ்டமி தினத்தை அன்னைக்கு அதை பாடினார். அந்த மகான் யாருன்னா பாபநாசேசிவர். அவரோட நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசு, ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு பழகும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவன் நான். இந்த கபாலி பண்ண உடனே மோகன ராகத்துல நானும் பட்டமாவும் 1937லயே கத்துண்டோம் அவர்கிட்ட. அப்பவும் இந்த மாதிரி தான் பாடுவார், அதாவது கஷ்டப்பட்டு ஒரு சுகத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சுபாவம் அவர் பாட்டுல, அது அவருடைய பாணியம். அதுல அந்த தமிழ்ல ஒரு ருச்சியான தமிழ், கரணபுரடான தமிழ் இல்லை, தமால் டிமில் என்னமோ வந்து உண்மையே புரியாத அந்த மாதிரிலாம் இல்லாத, அந்த வார்த்தையோட இந்த ராகமும் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தமிழ் அவர் பாட்டு. தியாகராஜ சுவாமி வந்து தெலுங்குல பண்ணார், இவர் தமிழ்ல பண்ணார். இவர் தமிழ் தியாகையான எல்லாரும் இவர் அபிமானிகள்லாம் அவர் கூப்பிடுவார், அப்பேற்பட்ட மகான். அந்த பேட்டர்ன் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, பாணி எல்லாம் கூட அந்த பழமையை ஒட்டி தான் இருக்கும். இப்ப என்னன்னா, நான் காஞ்சிபுரத்துல இருக்கிச்ச பச்சைபாத் காலேஜில் கேன்டீன் நடந்துட்டு இருந்து, அந்த கேன்டீன்ல தினம் இட்லி இட்லி வயர் ரொம்ப ஆகாரம் இல்லையா, இட்லி பண்ணிட்டு இருந்தார் அந்த ஹோட்டல்காரரு கேன்டீன்காரரு. இந்த பசங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் தினம் இட்லி பண்றீங்களா சார், அழுத்து கொடுத்து வேற ஏதாவது பண்ணி தொலைக்கப்படாதான்னு சொல்லிட்டு அது யாரும் சாப்பிடல, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ ஒரு 200-300 இட்லி மீந்து போச்சு. அவர் என்ன பண்ணார், என்னன்னா அந்த காலம் சுபிட்சம் தான் இருந்தா கூட சிக்கனமா இருக்கிற காலம், அவர் என்ன பண்ணார், இட்லி மிச்சமாகிட்ட என்னடா பண்றதுன்னு தெரியல, சரி நீங்க தானே சாப்பிடல, உங்களை நாளைக்கு சாப்பிட வச்சுடுறேன் அப்படின்னு நினைச்சேன். இந்த மறுநாள் இட்லி ஜாகிரதையா வச்சிருந்தார், எல்லாத்தையும் பொடி பண்ணார், கொஞ்சம் மிளகா கிழக்கா போட்டு அது பிசினி சாப்பிடுவான், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் தாளிப்பெல்லாம் போட்டார். போட்டு மறுநாள் அதுக்கு பேர் என்ன வச்சாருன்னா, மசூலிப்பட்டினம் உப்மாவு, காக்கிநாடா சட்னின்னு ஒன்று ஒன்றும் இல்லை,
பச்சை மிளகாவை போட்டு தக்காளிய காரத்தோட அரைச்சு விட்டார். நல்ல காரம். ஏன்னா காக்கிநாட தெலுங்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போறது தெலுங்கு ஊர்ல. காக்கிநாட சட்னி மசூலிப்பட்டினம் உப்மாவும் வச்சார். ஆளுக்கு அஞ்சாறு பிளேட் சாப்பிட்டாங்க ஒருத்தனும். ஒரு 30-40 பேருக்கு டிஃபனே இல்லாத கொடுத்து. என்ன சார் புதுமையா இருக்க, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற, நேத்து இந்த பசங்கள்லாம் இட்லி சாப்பிடல, அதனால வந்து இன்னைக்கு பண்ண பாருங்க, இது பேர் புதுசா வச்சேன் சாப்பிட்டாங்க எல்லாரும். நான் சொன்னேன் அதுக்கு அது பேர் புதுசு இல்ல, அந்த இட்லியினுடைய ருச்சி அதுல இருக்கு, அந்த பழமையினுடைய ருச்சி அதுல இருக்கு. இதே நிஜமான மசூலிப்பட்டினம் உப்பா இருந்தா சாப்பிட மாட்டான், அந்த இட்லி வாசனை அதுல அடிச்சுட்டு இருக்கவே தான் அதை சாப்பிட்டான். அதே மாதிரி தமிழ் தியாகையானு அந்த பழமையை ஒட்டி இவர் இந்த கீர்த்தனையை பண்ணத்தனால தான் இதுக்கு இவ்வளவு மதிப்பு. இல்லைன்னா மதிப்பு கிடையாது. பாருங்க, இந்த காலசேபத்தில் பட்டாலும் நம்ம இத்தனை ஒன்று போட்டோம். சுகுணமுல்லே செப்பு கொண்டி ஈசனை இந்த ஏழை கீரங்க. பாருங்க அதை ஒட்டி தான் இருக்கு, கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்கும். அப்புறம் புரோச்சே பாரவரே ரகுபதே அப்படின்னு மாதா இன்னும் வாதா, ஓ ஜெகன் மாதா இன்னும் வாதா. அது அப்புறம் சமானமரு நான் கேட்பேன், நீங்க இதெல்லாம் பண்றேன். ஐயோ அவருடைய பாட்டை ஒட்டி தான் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ ஆசை அவர் பாட்டில். அந்த தியாகராஜ சுவாமி பாட்டில் யாருக்கு தான் ஆசை இல்லை, எல்லாருக்கும் ஆசை. சமானமே வரும் ரமணி சமானமே வரும் செந்தில்லாண்டவன் திருச்செந்தில்லாண்டவன் அழகான பாட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, முச்சட்ட பிரம்மா துலக்கு துரகு கற்பகமே கடை கண் பாரா அப்படின்னு போட்டு கேட்பேன். இந்த மாதிரி எத்தனையும் நின்னருளியம்பலாருமா நின்னேனரணம் மினானுரா கருணை செய்வாய் கஜராஜமுக ரகுநாயகா நீ பாதமுல. அதை விட்டு அதை விட்டு. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் இத்தனையும் நிஜம்புல் பட்ன சுப்பிரமணிய பாட்டு பாருங்க. பரிதான மீச்சிட்டே பாடியோ நிஜம்புல் நம்பினே நீலாயத்தாக்கி நிஜம்புல் நம்பினே நீலாயதாக்கி நிஜம்புல் நம்பினே நீலாயதா இந்த சரணத்துல பாடுற தாமதம் புதவாதி தாமதம் புதவாதி தாள முடியாது அம்பா தாமதம் புதவாதி தாள முடியாது அம்பா தாமதம் புதவாதி தாள முடியாது தாமதம் புதவாதி. யமனென்னும் கொடிய நோய் கொண்ட எனக்கு உன்னுடைய அன்பு வாணாமா அப்படின்னு கேட்குறேன். யமனோட இந்த கஷ்டமான நோவெல்லாம் என்ன பீடிக்கிறதே, ஆத்மா அவருக்கு பாவம் அப்படின்னு சொல்லுவார் பாவம். ஆனா பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஒரு தனி சுகம் இந்த நாடு கட்டையில. அப்படி எங்கிட்ட ஒரு அவ்வளவு விசுவாசம், அது நானு அது ஒரு பெரிய பாக்கியமா தாங்க அது. அவரே இப்போ எனக்கு படப்படன்னு பேச வந்துடுறது என்னன்னா,
நீ எதனா உனக்கு பட்டம் கிடைச்சதான்னு கேட்ட. யாரும் பெருசா பட்டம் ஒண்ணு கொடுத்துடல எனக்கு அப்படின்னு சொன்னேன். நாதஸ்வரன் சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளைதான். நான் மாடுகளுக்கு பாடின எங்க அக்காவோட சேர்ந்து மேல எல்லாம் பிரிக்காலாம் போட்ட உடனே சம்முங்குடி பிரமாதமா பாடுவார். அவரோட நான் இன்னும் பிரமாதமா பாடினேன். அதை நான் சொல்லிக்கிறேன். சொல்லதானே வேணும். பிரமாதமா பாடினேன். காளிதாஸ் சொன்ன மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஞானம் எனக்கு தெரியும். எம்பாலும் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அவன் வந்து ஓடி போய் ஒரு சாலை கொண்டு போட்டார். அப்ப என்ன இசை தம்பின்னு சொன்னார் அப்படின்னு. அவர் ஒருத்தர் தான் எனக்கு பட்டம் கொடுத்தாரு சார். நான் கொடுக்குறேன் உனக்கு நாதபிரம்மம்னு கொடுத்தாரு. அத்தை எனக்கு புஸ்தகத்தில் எழுதி உனக்கு நாதபிரம்மம்னு பட்டம் கொடுக்குறேன் எழுதி கொடுத்துருக்க வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த நோ புஸ்தகத்திலேயே எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அவருடைய வாயால அவர் கையால எனக்கு நாதபிரம்மம் எழுதி கொடுத்தாரு. இன்னும் அதோட எனக்கு பட்டம் என்னத்துக்கு வேணும். ஆனா வந்தா வானான்னு சொல்ல போறது நான் அந்த மாதிரி ஒரு அதுல பாருங்க. இப்ப சினிமா பாட்டெல்லாம் அதுல பாருங்க. அவரு சினிமாக்குன்னு போய் பாட ஆரம்பிச்சார். என்னமோ குழப்பு என்ன பண்றது. இந்த பவர் ஒன்று பயத்தை ஒன்று இருக்கேன். அதுக்காக எல்லாம் பழைக்க வேண்டியிருக்கேன். எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு அதுக்கு நடுவில் இந்த வாழ்க்கைக்காக எத்தனையோ பண்றோம். அந்த மாதிரி அவர் சினிமாவில் போய் மாட்டிருந்தார். ஆனா அவருக்கு பிடிக்கல எனக்கு தெரியாது. அந்த சினிமாலையும் ஒவ்வொரு பாட்டும் அடாடா என்ன பாட்டு இப்ப அந்த மாதிரி கேட்க முடியுமா. ஆனா யாரெல்லாம் கேட்டா என்ன வெளிவாடணுமோ. இருந்தாலும் அந்த பாட்டு வேறடா. இதுல மன்னமே கண்ணம் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. அவா என்ன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே தன்னீதே காலே நகி நகி ரட்சதி துக்கும் கரணே. அந்த அர்த்தத்தை வச்சிருக்காதுல. நடையும் தளர தேகம் முடுங்க நாவது குளர கண்கள் மங்க என்ன செய்வாய் யார் துணை வருவார் உலகீரே மனமே கணமும் மறவாதே. அந்த அந்த நாமம் தானே உன்னை காப்பாற்றும் கட்சி வழிக்கு. அதனால கட்சி ஒன்றும் அதையே நினைச்சுட்டு மறக்காதே. ஒன்று ஒன்றும் பாண்டு வர நாதன் நாமம் நீ பஜி இன்றே நாளை என்றால் யாரே கண்டார் ஆதலால் பவரோகம் ஒழிந்திடவே மனமே கனவு. என்ன அழகான பாட்டு பாருங்க. வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு. அதில் எனது உள்ளமே நிறைந்த செஞ்சுருக்கீங்களே. அப்புறம் சிவபெருமான் கிருபை வேண்டும் அது மனமே நீ ஈசன் நாமத்தை பாசிவாயினம் பாசிவாய் அப்படி கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாது அப்படின்னு. அந்த நாள்ல ஜனங்கள பாடுவா. இப்ப வேற மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டா. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி ராதே உனக்கு கோபம் ஆகாதடி உனக்கு கோபம் இவ்வளவு அழகான மட்டும் பாருங்க. அப்புறம் அம்ப மனமீரங்கி என்னை கடை கண்பார். எனக்கு எல்லாம் மறந்துட்டதெல்லாம் நான் கத்துன அவர்கிட்ட. அப்புறம் தான் சினிமா கொடுத்தாரு. ஜகதம்பிகையே அவரே ஒரு சினிமாவில் பாடுங்க அந்த பாட்டை. ஸ்ரீ ஜகதம்பிகையே ஸ்ரீ ஜகதம்பிகையே லலிதா கிராமம். அப்புறம் பிரபாவரம் தாரும் தண்டபாணி தேசிகர் பாட்டுக்கார். இதுவும் அவருடைய பாட்டு. காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ. இந்த சீரஞ்சனில அவ்வளவு ஆசை அவருக்கு. மாதா இன்னும் மாதா இனி ஒரு கண்ணம் உன்னை மறவேன் அப்புறம் காண வேண்டாமோ. கஜபதனா கருணா சதனா அதே மாதிரி வர்ணம் பண்ணிருக்காரு. அதில் அன்னையும் தந்தையும் தானே பாரில் அன்னையும் தந்தையும் தான் தெய்வம்.
அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம். ஒரு நாள் ஒரு பொழுது ஆகும், அப்புறம் மங்களமும் பெறுவார். என்ன அழகான மனிதன் பத்திலா, உலகினில் மங்கையெல்லாம் உன் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார். அப்படி நீல கண்டா ஜனங்கள்லாம் பாடிட்டு இருந்தான், தெருவில் போற வண்டிகாரெல்லாம் பாடுவாங்க. நீல கண்டா நீல கண்டா, நீ இப்ப என்ன ஆயிடுச்சோ, வேற ஜனித்தா பொறுத்தோம். ஓடாதே வாடி பெண்ணே, வாட்டமுள்ள ரோஜா பூவே அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்படின்னு ஆயிடுச்சுப்போ, நாமே கடிச்சிட்டோம். நீல கண்டா நீல கண்டா, நித்திய நிர்மல நிரஞ்சன நீல கண்டா நீல கண்டா. அப்புறம் சரா சரங்கள் வரும் சுழன்றே சகடு போல் உன்னருளா, சகடு போல் உன்னருளால் மலைகள் மனதிகள் இதெல்லாம் அழகா. அப்புறம் அப்புறம் இதுல என்னாச்சு, ஒரு சினிமாவில் தாயராய் பாத்து பாடிக்க அவர் போட்டது என்னன்னா, முகமதி சந்திர பிம்பமே அப்படின்னு. முகமதுன்னா என்னமோ அந்த முகமடன் பேர் வருதே, முகமதுன்னா என்ன துணுக்கம் பேர் வருதே, யாரெல்லாம் எனக்கு போல தப்பா நினைச்சு கூடாது சொல்றேன், முகமதுன்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா எனக்கு வேற ஒண்ணும் பண்ண தெரியல, எடுத்த உடனே முகமதுன்னா ஓ முகமதி சந்திர பிம்பமே அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்ச நாள் அவஸ்தப்பட்டார். அப்புறம் அவரே வதனமே சந்திர பிம்பமே மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திர பிம்பமோ, அது வதனம் சந்திரபிம்பமோ இல்ல மலர்ந்த சரோஜமோ என்னன்னு தெரியல. எவ்வளவு அழகா இருப்பாரு பாட்டு, இந்த காதல் பாட்டு கூட அவ்வளவு அழகான பாட்டு. பேரானந்தம் முசிறி பாடலாம், துகாரத்துல சுகாராம்ல முசிறி பாடுக்கிறது ஹரி பஜனம் பேரானந்தம் கான் ஆராவ முதனி பஜித்தால் ஆதிவியாதிகத்தீருமே பாரினில் பேரானந்தம் கான். அப்புறம் ரொம்ப ஃபேமஸ், உனை கண்டு மயங்காத பெகழுந்தோ, உனை கண்டு மயங்காத பெகழுந்தோ, வடிவழகிலும் குணமதியிலும் உனை கண்டு மயங்காத பெகழுந்தோ அப்படின்னு. பூமியில் மானிடராய் இது மாதிரிலாம் நிறைய எத்தனையோ போயிட்டே நான் சொல்லிட்டே இருந்தா அதுக்கு கணக்கு இல்லை, அது அப்படி போச்சு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய மகானுடைய பாட்டை பாடும் முடியாத பாக்கியம் இன்னைக்கு. இதுல என்னன்னா பாருங்க, ஹிஸ் நேம் வாஸ் சிவன், ஹி ரோட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஃபார் தி மூவி, தே எலிவேட்டட் தி காமன் டு தி கிளாசிக்கல். His compositions were so simple and beautiful with Carnatic rasa and bhava that they were on the lips of everybody, young and old, rich and poor. A lovely, a worker, a sweeper or a carpooler could sing with amazing purity Sivan's song in classical Carnatic ragas, all composed for the movie. Several people do not know that neither the native place of Papanasa Sivan was Papanasivam, பாபநாசம், நார் வாஸ் ஹிஸ் ரியல் நேம் சிவன். ஹிஸ் ரியல் நேம் வாஸ் ராமையா, விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி முத்ரா ராமதாசன். சில கீர்த்தனைலாம் ராமதாசன் வருது முத்ரை. யூஸ்ட் இன் திஸ் கம்போசிஷன் அண்ட் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் வாஸ் இன்டீட் அ பிளேஸ் கால் போலகம். ஹி ஜஸ்ட், அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஹி ஜஸ்ட் ஹேப்பன் டு லிவ் இன் பாபநாசம் ஃபார் சம் டைம் அண்ட் தி நேம் சிவன் கேம் டு ஹிம் மோர் ஆஸ் அ டைட்டில் இன் ரெக்கக்னிஷன் of his devotion and saintly disposition. அவரை பார்த்தாலே என்னமோ ஒரு ஏதோ ஒரு பக்தி இருக்கு, அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும்.
ஒரு சக்தி. இன்னும் கண்ணில் இருக்குன்னு சொல்றா பாருங்க, அந்த மூக்கல் இருக்கு கண்ணில் இருக்குன்னு சொல்லுவான். ஏதோ ஒரு பர்சனாலிட்டி. அவன் குண்டா இருக்கவானா, ஷேப்பா இருக்கவானா, உயரமா இருக்கவானா, அது எப்படி இருந்தாலும் இன்னும் படிச்சுன்னு இருக்கும். அது அவர்கிட்ட இருந்து அதுதான் அந்த சங்கீத சங்கீதத்தினுடைய ஒரு விசேஷம். நம்ம நமக்கு வேற ஒன்றும் பெரிய சொத்து கிடையாது. பாருங்க, அமெரிக்காவில் 200 மாடி கட்டிவிடுறான். இங்கே இருக்கு 140 மாடி இருக்கா போல இருக்குங்க, தெரியல எனக்கு சரியா. 200 மாடியெல்லாம் கட்டிவிடுறான். இன்னும் இன்னென்னமோ பண்ணுறான். இந்த லோகம் சந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் பாருங்க, இந்த கலை இருக்கு பற்றியெல்லாம், நம்ம தேசத்தில் இருக்க கலை, ஒரு கோவில் அந்த அந்த சிலையெல்லாம் செதுக்கி வச்சிருக்காரு, அது வருமா? இந்த சங்கீதத்துக்கு ஈடு என தானே உண்டா? இந்த மிருதங்கத்துக்கு ஒரு ஈடு என்ன உண்டா? பாருங்க, அது விளக்கான வாத்தியம். அது நம்மளுடைய நம்மளுடைய ஞானத்தினால நம்ம வழிக்கு வந்துட்டோம். அத்த இது இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நீங்க எனக்கு மிருதங்கத்தில் அவ்வளவு ஆசை உண்டு. அது நம்ம கல்ச்சருக்கு அவர் ரைட்டாண்ட ஸ்ரீனிவாச சாஸ்திரி வந்து ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசினாராம். ஒரு வெள்ளக்காரன் வந்தானா, என்னையா நீ வந்து வெள்ளக்கார பசங்கள்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பாஸ் படித்தோம் படித்தவன்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டேன்றான், உன்ன மாதிரி நீ எப்படியா பேசுறேன்னு கேட்டானா அவன். அதுக்கு அவர் சொன்னாராம், ஹெசிடேட் பண்ணிட்டோ, ஐ சப்போஸ் இட் இஸ் தி 2000 இயர்ஸ் ஆஃப் கல்ச்சர் பிஹைண்ட் மீன். 600 வருஷத்துக்கு மேலே வந்து தேசம் அமெரிக்கா, நம்ம தேசம் எத்தனை நாளாச்சு? நம்ம வந்து ஒழுங்கா இல்லை, நம்ம கல்ச்சர்லாம் விட்டுட்டோம். தமிழில் பேசினா பிடிக்கல நமக்கு, புரிஞ்சுங்களா? இங்கிலீஷில் பேசினாதான் வேலைக்காரன் கூட கெட்ட விட்டுறான். அப்படி ஆகிட்டேன், அவனும் பேசிச்சே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்துருந்தா இருக்கு, நம்ம கெட்டு போயிட்டோம். நான் இங்கிலீஷ் பாஷையை மட்டும் நான் பேசலை, நம்முடைய தாய் தகப்பனை விட்டுடலாமா சொல்லுங்க? இப்போ தகப்பனா ரொம்ப வயசாகி போயிட்டா கூட, பல்லு போய் சொல்லு போய் எல்லாம் போயிட்டா கூட, இவர் எங்கள் அப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி இங்கே இங்கிலீஷ் மூலமாக பாப்புலராக இருக்கலாம், நம்ம நம்மளுடைய தாய் பாஷையை மறந்துட்டு விட்டுடலாமா சொல்லுங்க? அப்போ நான் வந்து நான் காலேஜ் வாசிக்கிச்ச மர்ஃபின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ஜெர்மன் ப்ரொஃபஸர். அவர் ஜெர்மனி ரொம்ப நல்லா பேசுவார், இந்த வயதுக்கு அப்புறம் தான் வாசிப்பார். அவர் ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்தார். அவர் சொன்னார், அப்போ அது 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 ஞாபகம் வருது சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, மிஸ்டர் சீதா பேட்டி அப்படின்னார். ஒருத்தனுக்கு சீதா பற்றினவனுக்கு ப்ரைஸ் கொண்டு கொடுத்தோம், அவனுக்கு கொடுக்கணும். அவன் பக்கத்தில் இருக்க சும்மா இருக்கக்கூடாதா? அந்த வாதியார் அப்படின்னா, நோ யூ ஷுட் ப்ரொனவுன்ஸ் லைக் சீதா பத்தி அப்படி, மிஸ்டர் சீதா பேட்டி அப்படின்னா உடனே கொஞ்சம் ஜனங்களாக சிரிச்சு அவன் உடனே புரிஞ்சுட்டான். அது அவாவா பாஷை அவாவா பேசினாதான் அந்த ஆக்சன்ட் சரியா வரும். என்னதான் நீங்க இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பாருங்க, தெலுங்குல பாடுறோம் தப்பு பாடிபடுறோம், தமிழ்ல அவ்வளவு தப்பு பாட மாட்டோம். தமிழ் தெரிஞ்சுவா சொல்றேன், ஏன் பாடப்படாது? தமிழ்ல பாடினா அர்த்தத்தோட ஜனங்களுக்கு நல்லத்தனை புரியுது இல்லையா? நல்ல கீர்த்தனை பேஷா பாடலாமே. அதனால அவருடைய கீர்த்தனை, அதாவது தமிழ் எனக்கு ரொம்ப எப்பவும் ஆசை உண்டு. இந்த பஜனையில் அவர் பாடிட்டு வருவார் தேவான திருப்பூர்லாம், ஐயோ இந்த ஸ்லோகங்கள்லாம் தமிழ் விருத்தங்கள்லாம் பாடிட்டு வருவார், அப்படியே மனசை உருக்கும். இந்த நன்னு அதே இந்த சமயத்தில் கேரள உருப்படியும் பாடுவார். அவருக்கு தீட்சதெல்லாம் அவ்வளோ பாடமில்லை, நன்னு விழிச்சு சுஜன ஜீவனா. அப்புறம் அந்த இதுல நான் வந்து ஒரு ஒரு பெருமையா சொல்லிக்கிறேன், ஏன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னு கேளுங்க, சரோஜா கூட வந்திருக்காங்க, நான் அவளை பேபி சரோஜான்னு தான் கூப்பிடுறேன். 45 வருஷத்துக்கு முன்னாலே, 50 வருஷமாகவே தெரியும், 45 வருஷத்துக்கு முன்னாலே எங்கே இருக்கா சரோஜா தெரியலே? அதோட ரைட்டா தியாக பூமியில் ஆக்ட் பண்ணிச்ச இந்த தேச சேவையை நான் கூட பாடிருக்கேன், சினிமாவில் பாடிருக்கேன் நானும். தேச சேவை செய்ய வாரி, சிவனுடைய பாட்டு, நிறைவா தேச சேவை செய்ய வாரி. அந்த நாள் அவர் வந்து கதறல் பேசியெல்லாம் கட்டிட்டு இருப்பார். சத்தியமூர்த்தி மீட்டிங்லாம் பேசுவார், சத்தியமூர்த்தி பொருள் பறக்க பேசுவார். இவர் வந்து பாவம் வரும்படியா பாடுவார், தேசிய கீர்த்தனை எல்லாம் பாடுவார், தேசிய பாட்டெல்லாம் பாடுவார்.
அப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டு அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்ப வந்து அதுல தன்னலம் கருதி தாய் நாட்டை மறந்தார் நானில தோர் நகையாரோ தேச சேவை செய்யவாரி ஜாபகமேல பேபி சரோஜா ஆக்ட் பண்ண அது ஞாபகம் வருது பார்த்த உடனே. அது அந்த மாதிரி இப்போ ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால நான் ஓலேட்டி வெங்கடேஸ்வரன் தெலுங்கு தேசத்துல பாடுறவர் இருக்கார். அவர் ப்ரொடியூசரா இருக்கார் ஆல் இண்டியா ரேடியோ விஜயவாடா. அவர் வந்து சிவனை பத்தி நீங்க பாடி சொல்லுவார். ஐயோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் டேஞ்சரான சமாச்சாரம், வேற யாரையான பேச சொல்லுங்க நான் பாடுறேன்னு சொன்னேன். அப்போ ஸ்பென்சர் வேணுகோபால் பெரிய ஞானஸ்தர், ரொம்ப அழகா பேசுவார், இங்கிலீஷ்லயும் பேசுவார், தமிழ்லயும் பேசுவார், தெலுங்குலையும் பேசுவார். அவர் வந்து அந்த இதுல என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னார், அத்த மாத்த படிச்சு விடுறேன் அப்புறம் ஆரம்பிச்சோம் கச்சேரி. ஆரம்பிச்சோம் சிவன் மியூசிக் இஸ் எமோஷன் இஃப் எனிதிங் His Tamil is of great beauty. Not to participate in the emotion of the music and to slur over the words is not to sing Sivan compositions. There are a few in our Carnatic music who can do real justice to Sivan's compositions. Shri D.K. Jayaraman is one of them. He also had the advantage of learning a number of compositions personally from Sivan, who had a personal affection and regard for him. In fact, the popularity of several later compositions of Sivan can be easily ascribed to Sri D.K. Jayaraman's efforts. It is therefore indeed very appropriate that he should be with us in the studios today to demonstrate some selected compositions of Sivan. அன்னைக்கு நான் பாடினேன், நான் சொல்லிட்டேன். அவர்கிட்டயே நேரம் நிறைய கீர்த்தனை கத்துண்டு அவ சிஷ்யாளுக்கெல்லாம் கூட தெரியாது, அதுல நான் பெருமானேறேன். நான் ஒரு சிஷ்யன், அவ கூடவே இருந்தவா, நான் அப்பப்ப போய் கூட இருந்தவன், அவ்வளவுதான். நான் போயிட்டேன்னா கல்லாமையா இருந்தா கூட சரி, எழுந்து உட்காந்து ஜெயராம் வந்திருக்கான், ருக்மணி ஜெயராம் வந்திருக்கான், இந்த ருக்மணி இல்ல அவருடைய பொண்ணு, ருக்மணி ஜெயராம் வந்திருக்கான் பாடு அப்படிங்குற சரின்னு சொல்லிட்டு பாடுவோம். ரொம்ப அழகா அப்ப இந்த 400 விளையாட்டு பொம்மை கேட்டோ நான் 4 நாளைக்கு எனக்கு அப்படியே என்னமோ மனசு ஒரு மாய ஆயிடுச்சு. அப்புறம் உடனே அந்த 1970ல அந்த அகாடமியில பாடி, அப்புறம் அவர் வந்து கலாநிதி ஆரம்பிச்சே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லணும்னு, சீனிவாச தவச்சரணம்னு ஒரு சான்ஸ்கிரிப்ட, அவர் சான்ஸ்கிரிப்ட்லயும் படித்தவர், திருவாரூரத்தில் படித்தவர், கேரளாவில் இருந்தவர், நல்லா மலையாளம் பேசுவார், தமிழ் நல்லா தான் பாட்டே இருக்கு, சான்ஸ்கிரிட்ல ஸ்காலர், சாஸ்திரின்னு பட்டம் வாங்கினார். அப்புறம் என்னென்னமோ பட்டம்லாம் வாங்கி, சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், அப்புறம் நம்ம சென்ட்ரல் நாட்டு அகாடமி அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கா, பெரிய மகான். அவருடைய கீர்த்தனை வந்து தமிழ்ல வந்து மற்ற பேர் எல்லாரோட வசத்தின்னு என்னுடைய அபிப்பிராயம், என் தாழ்மையான அபிப்பிராயம். கோபாலகிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா பண்ணிருக்கார், நீலகண்ட சிவன், ராமசாமி சிவன், யாரோ பண்ணிருக்கா, ஆனையா எல்லாம் பண்ணிருக்கா, இவர் வந்து அவளையெல்லாம் மிஞ்சு போயிட்டவர்னு என்னுடைய அபிப்பிராயம். முதல்ல அவருடைய மரணம் ஒன்று பாடுறேன். Yeah.
மலரனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே. மறுக்குலாவிய மலரனை கொதியாதே, மல்லி என்னும் அவன் மலர் அணையில படுத்திருக்கான், எல்லாம் நெருப்பா போடுதான். ஏன்னா அந்த அன்பன் வல்லேன், முருகானி வல்லியேன், அது தப்பா எடுத்துக்கூட. நம்ம பக்தியோட அன்போட அவ பாடுற அந்த மாதிரி, இந்த மாறு நம்பினாலே நான் தாங்க முடியே, நீ எனக்கு காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாடுற அழகான கிருஷ்ணன் பேர பாடுறது. அவர் டான்ஸையும் பாடுவார். இது வந்து பெரிய பெரிய வர்ணம், பெஷான வர்ணம், தன்னியாசியில ரொம்ப அழகான வர்ணம். இது பார்த்துட்டே வாங்க, அது நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதான் நல்ல நான் சொல்றேன். அப்புறம் குலதி நருகில் வாராய் நீ மனமிறங்கி என்னை பறிவுடனே எனதுயிருடன் ஒன்றன அன்று கலந்தேன் இனி இன்று மறந்த அன்று கலந்து ஏன் என்னை இன்று மறந்தாய் அன்பு அன்போட என்னோட கலந்துட்டிய ஏன் இன்று மறந்தாய் பண்பணி நிலாவின் தவள் இனிய தென்றலிலும் எனது மேனி கழ மெழுகு போக பகலிரா துயிலுரா பகலிரா தூக்கமில்லாத காத்திருக்கேன் துயிலுரா பாராமுகமும் தகுமோ மனமும் சிலையோ ஆய கோல தீப ஆயக்குல தீபமே எவ்வளவு அழகா பாட்டு கேட்டோம்
அடுத்தது ஒரு கணபதி மேல மூலாதார மூர்த்தி கஜம்பு அன்புடன் தும்பை அருகும் புல்லை எடுத்து அர்ச்சனை செஞ்சாலே போறோம். வேற என்ன அவன் ஒண்ணு வானான் சார், பிள்ளையாருக்கு அவ்வளவு விசேஷம் அது. அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தால் போதும், அந்த துன்பம் துடைத்து நிறைய பண்ணிருக்காதுல்ல, ரொம்ப ஒரு அழகான கேட்டேன். அப்ப என்ன சொன்ன? அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருதத்தை ஒண்ணு ரெண்டு பாட்டு. நாராயண நளி நாயத்தலோச்சன நம்மோ நம்ம பாகி பாகி லக்ஷ்மி நாராயண நளி நாயத்தலோச்சன நம்மோ நம்ம பாகி பாகி லக்ஷ்மி நாராயண நளி நாயத்தலோச்சன நம்மோ நம்ம பாகி பாகி வாரவீஸ்வர மஞ்சுளதெல்பாரவீஸ்வர மங்களகர கருணாகர சௌரே மங்களகர கருணாகர